கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, அவருக்கு இல்லாத வசதி வாய்ப்புகள் இல்லை, அவருக்கு படைபலம் இல்லாமல் இல்லை, எல்லா மகத்துவங்களும் இருந்துச்சு. ஆனாலும் அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாக தான் அவர் இருந்திருக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம் மீது எப்பொழுதும் நினைவா இருக்கிறாராம். எப்படி ஒரு தாய் தன் குழந்தைய அதுக்கு என்ன தேவைன்றத முன்குறித்தே அறிந்து ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்யறாங்களோ, அதுபோலதான் தேவன் நமக்கு எப்ப என்ன தேவை அப்படிங்கறத நம்ம மீது எப்பொழுதும் நினைவா இருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஒரு கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அழகா பாதுகாத்து அது ஒரு அந்த குஞ்சுகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு போது தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து அதுங்களை தப்புவிக்குதோ, அது போலதான் நம்மளுடைய தேவனும் எப்பொழுதும் நம்ம மீது நினைவாய் உள்ள தேவனா இருக்கிறார். மூன்றாவது காரியம், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், இருந்த நிலைமையிலேயே நாம நின்று விடாதபடிக்கு நம்ம ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக போவதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி கழுகு தன் குஞ்சுகளை அழகா பராமரி அந்த கூட்டின் மேல வச்சு அழகா அதுங்களை பராமரிச்சு அந்த கூட்டில அசைவாடி கொண்டிருக்குமா, ஆனா ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் வரும்பொழுது அது என்ன பண்ணுமா, தன்னுடைய கூட்டை தானே கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் கீழே தள்ளி விட்டுருமா. அப்ப அந்த குஞ்சுங்க கதருமா, ஐயோ என் அம்மா என்ன கைவிட்டுட்டாலே, என் அம்மா என்ன தள்ளிட்டாலே, நான் சாக போறேனேன்னு அதுங்க கதறிட்டு விழ போகும்போது என்ன பண்ணுமா, அந்த தாய் பறவை கீழாக வந்து தன்னுடைய குஞ்சுகளை முதுகல சுமந்து கொள்ளுமா. சுமந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, மேல உயரத்துக்கு போய் திரும்ப அந்த குஞ்சுகளை தள்ளி விடுமா. அது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னா, தான் குஞ்சுகள் பறக்க கற்றுக்கொள்ளணும், தாங்க சுயமா தன்னுடைய வேலையை செய்ய அதுங்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குஞ்சுகளை பயிற்றுவிக்கிறதுக்காக அப்படி செய்தாமா. நம்மளுடைய தேவனும் நம்மளும் அப்படிதான், நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம துவண்டு விடுகிறோம், ஐயோ என் தேவன் என்னை கைவிட்டுட்டாரே, ஆண்டவருக்கு என்னுடைய கூக்குரல் கிடைக்கலையே நம்ம சொல்லி பரிதவிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அப்படி அல்ல பிரியமானவர்களே, நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தேவன் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு பயிற்றுவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மேல் நினைவாயிருக்கிறார் என்றால் நம்மை நினைத்து அருள்வதற்காக தான் தேவன் நம்ம மீது நினைவாயிருக்கிறார். யாத்ராகமம் 2:25 பார்க்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல தவித்து அந்த அடிமைத்தனத்தினால தவித்து ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது அவருடைய சத்தம் வந்து என்ன பண்ணதான், தேவ சந்நிதியில எட்டுதான். அப்ப தேவன் அந்த ஜனங்களை நினைத்தருளினார் நம்ம பாக்குறோம். ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய, நமக்கு அருள வேண்டிய காரியங்கள் எதையும் அவர் வந்து மறப்பதில்லை. ஆனா அவர் ஒரு காரியங்களை மறக்கிறார். எதை மறக்கிறாரு, நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை. எப்ப தேவன் சிலுவையில அந்த பாவங்களை எல்லாம் சுமந்தாரோ அப்பவே அவர் நம்மளுடைய பாவங்களை மறந்த தேவனாய் இருக்கிறார். ஆனால் தேவன் நினைவு கூறும் போது, நினைத்தருளும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். அன்னாள், அன்னாலை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க எவ்வளவாய கலங்கி போய் தன்னுடைய இருதயத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அவளுடைய வயதத்தவர்கள் எல்லாம் குழந்தை பேரோடு இருக்கிறாங்க. அப்ப அவள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சன்னிதத்துல ஊற்றும் பொழுது தேவன் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். அவர் நினைக்கும் போது என்ன நடக்குது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மகனை சாமுவேல தேவன் கொடுக்கிறார். அதே போலதான் ராகேலும் இதே ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தன்னுடைய கணவன் என்ன சொல்றாங்க, நான் சாவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார். கர்த்தர் ராகேலை நினைக்கும் பொழுது ஆசீர்வாதமான ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவது நோவா. நோவாவை ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு பேழையை கட்டுன்னு சொல்றாரு. அது மழையே இல்லாத நாட்கள், மழையே பார்க்காத நாட்கள். ஆனா தேவன் சொல்றாரு, நீ பேழையை கட்டு, நான் இது மழையை விட்டு இந்த இதையை நான் அழிக்க போறேன் தேசத்தை சொல்றார். அவன் அப்படியே தேவனுக்கு கீழ்படுகிறான். அவன் ஒருவேளை அவனோட அந்த பேழையை கட்ட 1000 பேர் அவன் கூட வேலை செஞ்சிருக்கலாம், அவங்க எல்லாம் கூட அவனை கேலி பேசிருக்கலாம். அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்றான், ஆனா யாருமே அவனுடைய பேச்ச நம்பல, அவனை கேலி பேசி அவனை அவமதிக்கிறாங்க. ஆனா அவன் ஆண்டவருடைய கட்டளைக்கு முழுவதுமா கீழ்படுந்ததுனால கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் நினைத்தருளினார். நம்ம பாக்குறோம் ஆதியாகமம் 8:1 பார்க்கும்போது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அவர் நினைத்ததுனால என்னாச்சு, நோவா தப்புவிக்கப்படுறார், தன்னோட குடும்பத்தோட தப்புவிக்கப்படுறார். அதுதான் கர்த்தர் நம்மை நினைக்கும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார்.
நம்ம ஆண்டவரை எப்பவும் பற்றிப்பிடித்துக்கணும். ஆண்டவர் நம்ம தப்பு வைக்கணும்னா நம்ம நம்மளை முழுவதுமா ஆண்டவர்கிட்ட தாழ்த்தணும். அவருடைய சொல்லுக்கு நம்ம அப்படியே கீழ்படுகிற பிள்ளைகளா இருந்தோம்னா நிச்சயமா தேவன் நம்மை நினைக்கிறவரா இருக்கிறார், நம்மை தப்பு வைக்கிறவரா இருக்கிறார், நமக்கு துணையான ஆண்டவரா இருக்கிறார். நாமும் கூட அப்படி நம்மை நாமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோமாக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தின் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்தது போல சுவாமி, நாங்கள் ஏன் என்று கேள்வி கேட்காத படிக்க என் தேவனே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் முழுவதுமாய் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. நீர் தாமே எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன்.